Hello friends, ellarkume vanakkam. Welcome back to another gameplay video. Innikku nama thirumbum velada porom Ark Survival. Innikana plan enna na nama inda edathukku oru tata babai solitte nama inge irundhu Iceland oda center ke poporom. எதுக்காக நான் உங்ககிட்ட நான் கேட்டதுக்கு நீங்கள் இங்கேருந்தே அந்த கோட்டையை கட்டலான்னு சொன்னீங்க. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இங்கேருந்த மாதிரி அந்த கோட்டையை கட்ட ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு ட்ராவலிங்காகவே எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, நம்ம ஏதாச்சும் திங்ஸை கொண்டு போகணுனாலோ இல்லை கொண்டு வரணுனாலும் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கேருந்து நிறைய உட்டன் ஸ்பைஸ் வால்ஸை ரெடி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போய் ஒரு சின்னதாக சர்க்கிள் போட்டு அதுவுலேயே நம்ம டைனோஸர் எல்லாமே நிற்க வச்சுக்கலாம். அந்த இடத்துல நம்ம இங்கே இருக்கிற மாதிரி வீடு இல்லைன்னா கூட சின்னதாக ஒரு பேஸ் கட்டி அந்த இடத்துல நம்ம செஸ்ட்டு, ஃபேப்ரிகேட்டர், ஸ்மித்தி என்னென்ன வேணுமோ அது எல்லாமே கரெக்டாக செட்டப் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட ட்ராவலிங் டைம் ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லை, பக்கத்துலேயே மெட்டல் மவுண்டன் இருக்கிறதால நமக்கு மெட்டலுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, நமக்கும் நிறைய டைம் சேவ் ஆகும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஒரு டைனோசரையும் புதுசாக டேம் பண்ண போகிறோம். அது யாருன்னா டூயிடிசரஸ். அவனை வச்சு நான் இன்னும் நிறைய ஸ்டோன்ஸை ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காகனா நம்ம கட்ட போகிற அந்த கோட்டையோட பில்லர்ஸ், சீலிங், வால்ஸ் எல்லாமே ஸ்டோனில் தான் இருக்க போது. அதுக்காக நான் எக்கச்சக்கமான ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, நான் இப்போதைக்கு இந்த ஸ்பைக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம கொஞ்சம் பெருசாகவே சர்க்கிள் பண்ணணும். ஏன்னா நம்மளோட மிஸ்டர் ப்ரௌண்ட்லாம் அங்கே வந்தார், நான் ரொம்பவே இடத்த கவர் பண்ணிக்குவார். இருக்கிற டைனோசர் எல்லாமே நிற்கிறதுக்கே கொஞ்சம் பெரிய இடம் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு பெருசாக சர்க்கிளும் போட்டுக்கிறேன். அதுக்காக நான் எத்தனை ரெடி பண்ணலனா ஓகே, நான் முடிஞ்சளவுக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம 5000 கிட்ட தான் இருக்கும். ஸோ டக்குன்னு அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி உங்கள் பிரதரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நான் 54 ஸ்பைக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவே போதும். பட் நமக்கு இன்னும் தேவைப்பட்டால் நம்ம வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளம்பலாம். கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது, அதனால நம்ம அர்ஜென்ட் ஐஸ்லேயே போகலாம். ஓகே ப்ரோ, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம முன்னாடி ஐஸ் மவுண்டன் இருக்குது, லெஃப்ட் சைடில் லாவா மவுண்டன், பின்னாடி ரெட் வுட் ஃபாரஸ்ட் இருக்குது, ரைட் சைடில் ஒரு மவுண்டன் இருக்குது, அந்த இடத்துல எக்கச்சக்கமான மெட்டல்ஸும் இருக்குது. பட் அந்த மவுண்டன் பேர் எனக்கு தெரியல. இந்த ரெண்டு மவுண்டனை கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் தான் நம்மளோட பெரிய கோட்டை கட்ட போகிறோம். ரொம்பவே பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்க போது. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த சப்ளை கிராஃப்ட் வேறு எனக்கு கண்ணு கூசிட்டே இருக்குது, நான் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி சப்ளை கிராஃப்ட்லாம் இருந்தால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் லூட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக அந்த ரெட் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர் ரொம்பவே ரேராக இருக்கும் நிறைய. பட் நம்மளோட டைம் சரியில்லை. இந்த இடத்துல நமக்கு ஆர்காரனுங்க ஏன் இப்படி ஏமாத்துறானுங்க தெரியல. பிங்க் கலரில் போய் எதை கொடுத்து வச்சுருக்கானு பாருங்க ப்ரோ. ஓகே, இங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய சண்டையும் நடந்துட்டுருக்கு. ரெண்டு அர்ஜென்ட் ஆயிசு, ரெண்டு நண்டோத்தில். ஓகே, என்னையும் சேர்த்து அடிங்கடா டேய். இங்கே பாருங்கள், அதிசயம் ஒரே ஒரு ரேப்பர் மட்டும்தான் ப்ரோ இருக்குது. எப்பவுமே ரெண்டு ரேப்பருங்களாக இருக்கும். பட் இது ஜம்ப் பண்ணிடுச்சுன்னா நம்மளை தூக்கி போட்டுரும். நம்ம அர்ஜென்ட் ஆயிஸ் வச்சு பொழந்து எடுக்கலாம். ஓகே, ஒரு நண்டுவத்தில் போட்டு தள்ளியாச்சு. வாங்கடா டே, இங்கே வாங்கடா. ஓகே இருங்க, இந்த ரேப்பரையும் போட்டு தள்ளியாச்சு. லாஸ்ட் ஒன் இந்த அர்ஜென்ட் ஆயிஸையும் முடிச்சு தள்ளிடுறேன். லெட்ஸ் கோ. இன்னும் லாஸ்ட் ஃபைனலாக ஒரே ஒரு அர்ஜென்ட் ஆயிஸ் மட்டும் இருக்குது. இதையும் போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம ஒர்க்கு முடிஞ்சிடும். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ரேப்டர் எங்கே வந்துச்சுன்னு தெரியல. ஓய் ப்ரோ, இவ்வளோ நேரம் ஜம்ப் பண்ணி நம்மளை பிடிச்சிட்ருக்கோம். பட்டு ஒரு நிமிஷம் இருங்க. ஓய் ஓய் ஓய், இங்கே பாருங்கள் ப்ரோ, நம்ம ரீஜென்ரேஷன் இந்த செத்தோடனே ரீஜென்ரேஷன் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதுங்களும் வந்து எடுத்துக்குதுங்க. பட் இதையும் நான் போட்டு தள்ளிட்டேன். ஓகே, ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டோம். நம்ம மட்டும் வராமல் இருந்திருந்தால் இந்த இடத்துல இன்னும் நிறைய சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த மாதிரி சண்டை நடக்கலைனா அது ஆர்க் வேர்ல்டும் கிடையாது. அதில் நம்ம சேரலைனா நம்ம ஆர்க் பிளேயரும் இல்லை. பட் அந்த சண்டையை சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு பவர் இருக்கணும், இல்லைனா அது வரைக்கும் நம்ம பொத்திட்டு தான் இருக்கணும். பவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பொலந்து எடுக்கணும். சரி, அதை விடுங்க, நம்ம இப்போது இந்த பிளானுக்கு போகலாம். இந்த இடத்துல நம்ம அதிகமாக ஸ்டோன்ஸு, மெட்டல் இருக்கிற இடத்த பார்த்து நம்ம அந்த சர்க்கிளை போட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டோனை கலெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கோட்டை வந்து இது ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி வரும். அதனால கூட நம்ம கொஞ்சம் சைடாகவே அந்த சர்க்கிளை கொண்டு போய் போகலாம். கீழே பாருங்கள் ப்ரோ, செபர் டூத் இருக்குது, கார்போனமிஸ், எங்கே பார்த்தாலும் இங்கேயும் சண்டை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். அங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி எக்கச்சக்கமான மெட்டல்ஸும் இருக்குது. இங்கேயே நமக்கு ஸ்டோனும் நிறைய இருக்கிறதால நம்ம இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சர்க்கிளையும் போட்டுக்கலாம். இங்கேருந்து நம்ம அப்படியே நேராக கீழே போய் பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு தெரியும். ஓகே, கீழே போகலாம். இந்த இடம் கொஞ்சம் சர்வலாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, பக்கத்துலேயே லாவா மவுண்டனும் இருக்கிறதால நம்ம ஈஸியாக மெட்டலில் கொண்டு வந்துட முடியும். இங்கே பாருங்களேன், இப்போ தான் வந்தேன், இப்போ தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதுக்குள்ளே வந்து என்கிட்ட சண்டை போடுது. ஓய் ஓய், இந்த பக்கம் கரெக்டாக அர்ஜென்ட் ஆயிஸை போய் அடிக்க போகுது ப்ரோ இது. ஓகே, வந்ததுக்கு இந்த இடத்துக்கு ஒரு பலி கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு இதை நான் முடிக்கிறேன். இங்கே பாருங்கள், கூட தனி போனோம், தனி போவாதுன்னு கூட ஒன்று சேர்ந்துருக்கு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை முடிக்கலாம். இன்னும் எத்தனை டைனோசரை போட்டு தள்ள போகிறேன்னு தெரியல. இப்போ நம்ம இங்கேருந்தே இந்த ஸ்பைக்ஸை கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இருங்க, நான் ஃபஸ்ட்டு இதை ஹாட் பாரில் எடுத்து வச்சுக்கிறேன். ப்ரோ இங்கே பாருங்கள், நமக்கு முன்னாடி ஒரு கங்காரு சுற்றிட்டுருக்கு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ப்ரோகோப்டோன், இதை டேம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் தெரியாது, ஆனால் குதிச்சு குதிச்சு போகலான்னு தெரியும். ஓய் ஓய், கிளம்பு ராஜா இங்கேருந்து, இனிமேல் இது என்னோடய இடம். இந்த பக்கம் வந்தேன், பார்த்தல ஸ்பைக்ஸ் வச்சு குத்தி விட்ருவேன். நான் இங்கேருந்தே இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இது செகண்ட் ஒன். கரெக்டாக இதை ஒரு சர்க்கிள் மாதிரியே கட்டணும். டே 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 டே, ஓய்
ப்ரோ நமக்கு இங்கே மரியாதையே இல்லை ப்ரோ, எப்படி மூஞ்சி மேலே ஏறி போயிட்டுருக்கு? ஓகே, கிட்டத்தட்ட நான் ஒரு சர்க்கிள் போட போகிறேன், இன்னும் ஒரு ரெண்டு மூணு கட்டினா இந்த இடத்துல கரெக்டாக முடிஞ்சிடும். நம்மக்கிட்ட ஸ்பைக்ஸும் காலி ஆக போகுது. ஃபஸ்ட் நான் இதை கட்டி முடிக்கிறோம், அப்போ தான் நம்ம இந்த இடத்துல சேஃபாக இருக்க முடியும். ஓகே, இது வந்து லாஸ்ட் ஒன், இதையும் நான் டக்குன்னு இங்கே கட்டிடுறேன். டே டே, இதை பாருங்களேன் கீழே சில்வண்டு ப்ரோ, இதுக்கு என்ன வேணும்னு தெரில, இங்கே பாருங்களேன் வந்து கடிக்க மாட்டேங்குது, பக்கத்தில் வந்து நின்றுட்டு எவ்வளோ பாவம் பார்த்துட்ருக்கு. இதுக்கு நம்மளால் ஃபுட்டும் கொடுக்க முடியல. ஓய், எப்படி பார்க்குது பாருங்களேன், இங்கே பாருங்கள், நான் ஃபுட்டு கொடுக்குறேன் பட் நான் தான் சாப்பிட்றேன், அதுக்கு என்னால் கொடுக்க முடியல. ஓய், ஓடிப்படிங்கிருந்து ஒரு குத்துக்கு தாங்க மாட்டேன், குத்தி விட்டுரும், ஓடிப்படு. ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு பேஸை வச்சு இந்த பெட்டையும் வச்சிடறேன், அப்போ தான் நம்ம டக்குன்னு தூங்கி எந்திரிக்க முடியும். இந்த இடத்துக்கு நான் வரும்போதே எனக்கு தெரியும் எப்படியும் இருட்டாயிடும்னு, அதுக்காக தான் கையிலே ஒரு பெட்டு கொண்டு வந்தேன். இது நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு தூங்கணும், ஏன்னா ஃப்ரீசிங் எஃபெக்ட் வேறு வந்திருக்கு. இதை நான் இப்படி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல வச்சிடறேன். ஓகே, இப்போ நம்ம தூங்கலாம். எல்லாருக்குமே குட் நைட், குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நமக்கான ஃபஸ்ட் நைட் முடிஞ்சு, ஃபஸ்ட் நைட் ப்ரோ இல்லை இல்லை, நம்மளோட ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் ஆயிருக்கே. ஓய், நீ எப்போ உள்ளே வந்த? எனக்கு வேறு, நான் கூட சேர்ந்து வாயம் ரொம்பவே குளிருது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக. இந்த இடத்துல நம்ம இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது எனக்கு, இங்கே நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிறதால நான் இந்த ஆன்க்ளோவையும் இந்த இடத்துல கொண்டு வந்திருந்தேன். இவனை வச்சு நான் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே இப்போ கிளியர் பண்ணுறேன். இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கணும், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஃபஸ்ட் நான் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, நான் இங்கேருந்து எல்லா கல்லையுமே கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா என்கிட்ட எப்படி இவ்வளோ ஆம்பர்ஸ் வந்ததுன்னு கேட்டிருந்தீங்க. அது ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் இந்த மாதிரி கல்லை நிறைய கலெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு சில ஆம்பர்ஸ் கிடைக்கும். இது வரைக்கும் நான் எந்த ஆம்பர்ஸையும் காசு கொடுத்து வாங்கினதில்லை. அப்புறம் பர்ஷூட் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆம்பர்ஸை விட இந்த மாதிரி கல்லை பொறுக்க தான் நான் நிறைய ஆம்பர்ஸை கலெக்ட் பண்ணேன். ஓகே, இதை ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போகலாம். அங்கேருந்து என்னால் எவ்வளோ திங்ஸை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ திங்ஸை நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸுமே அர்ஜென்டைஸ் வச்சு கொண்டு போகணும்னு நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரே டைமில் நம்மளால் எவ்வளோ திங்ஸை கொண்டு போக முடியும்னு. ஓகே, இதில் நான் நிறைய கிபில்ஸை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இல்லை, நான் ரெடி பண்ண கிபில்ஸ் எல்லாமே மிச்சம் இதில் வச்சுருந்தேன். இந்த ஸ்பைரல் லிமிட்டை தூக்கி போட்டலாம், இந்த டார்ச் நம்ம கையில் வச்சுக்கலாம், கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த செஸ்ட்டில் வந்து நிறைய நார்கோட்டிக் இருக்கும், இது எல்லாமே நம்ம கையில் எடுத்துக்கலாம். ப்ரூ பார்த்திங்கள, 306 கிலோ இந்த நார்கோட்டிக்கே இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஓகே, இதில் இருக்கிற எல்லாமே கொண்டு போய் நம்ம அர்ஜென்டாய்ஸ் கிட்ட கொடுத்துடலாம். இங்கே பாருங்க ப்ரோ, அந்த ஒரு செஸ்ட்டில் இருந்ததே 334 கிலோ, அதுவும் இந்த நார்கோட்டிக் மட்டும்தான். இன்னும் என்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாமே வேறு வேறு வெயிட்டு, அதிகமான வெயிட்டான திங்ஸும் நிறைய இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு செஸ்ட்டில் இதில் நம்ம எல்லாம் ஸ்பாயில்டு மீட் தான் இருக்குது, இதை வேணுன்னா நம்ம அப்புறமா எடுத்துக்கலாம். இன்னும் இந்த செஸ்ட்டில் இன்னும் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் அந்தளவுக்கு வெயிட் இல்லை, இதை நம்ம கையில் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த காலன்லாம் எவ்வளோ வெயிட் இருக்குது, 20 கிலோ, 100 காலான் 20 கிலோ, நிறைய இருக்குது. இந்த பேஸ்ட்டு 25 கிலோ, இதுவும் வேணாம். ஓகே ப்ரோ, இங்கே பாருங்கள், 116 கிலோ இந்த போன் மட்டுமே. இன்னும் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே கொண்டு போகிறதுக்கு நம்ம 2-3 டைம் வர மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நான் இங்கேருந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் பாக்ஸையும் கையில் எடுத்துக்கிறேன், இது நம்ம அங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்படியே கூட நம்ம இந்த ஃபவுண்டேஷனையும் 10 ரெடி பண்ணிக்கலாம். எதுக்காகனா அந்த இடத்துல நம்ம ஃபவுண்டேஷன் கட்டி சின்னதாக, அதுக்கப்புறம் நம்ம அது மேலே ஸ்டோரேஜ் பாக்ஸும் வைக்க முடியும். ஓகே, நம்ம ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போது என்கிட்ட இருக்கிற இந்த தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் திருப்பி நான் இந்த செஸ்ட்டில் வச்சுறேன். இந்த வுட்டு ஹைடு டேச் எல்லாமே நான் திருப்பி வந்து கொண்டு போகணும், இதுக்காகவும் ரொம்பவே டைம் ஆகும், பார்த்துக்கலாம். லெட்ஸ் கோ, இப்போ நம்ம நேரம் அங்கே கிளம்பலாம். இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு மெதுவாக பறந்து வரத்துக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சு. ஓகே, நான் போய் இந்த பேஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சு வரேன், நம்ம காலையில் மீட் பண்ணலாம். இப்போ நான் கொண்டு வந்த எல்லா திங்ஸுமே இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சிடலாம். நான் எப்படி வைக்க போகிறேன்னா, அந்த வீட்டில் எந்த ஃபார்மேட்டில் எல்லா திங்ஸுமே வச்சுருந்தனோ அதே மாதிரி தான் இங்கே வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே தனியாக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் நான் நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸை கொண்டு வரணும். இன்னும் நம்ம ஸ்மித்தி ஃபேப்ரிகேட்டர்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஓரமாக வச்சுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் நிறைய பேஸ் கட்டணும், இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க் என்னென்னா, நம்ம போய் ஒரு டியோடோசரஸை டேம் பண்ணணும். அதை டேம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோனே கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் நிறைய திங்ஸே இந்த இடத்துக்கு கொண்டு வரணும், ஆனால் நம்ம அர்ஜென்ட் ஆயத்தை வச்சு மட்டுமே எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியல, அதுக்கு ஏதாச்சும் யோசிக்கலாம். இன்னும் நம்ம ஏதாச்சும் பறக்கிற டைனோசர் கூட டேம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் போய் அந்த டிஓடி சரஸை டேம் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம எது இருந்தாலும் பிளான் பண்ணிக்கலாம். இந்த ரெட்வுட் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்தால் எல்லா டைனோவும் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் போல இருக்குது. இந்த இடத்துல ஒரு டிஓடி சரஸ் இருக்குது, பட் இங்கே பாருங்களேன், இந்த ஸ்பை கிளாஸில் பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. நான் கரெக்டாக நேராக வச்சு தான் பார்க்குறேன், இருந்தாலும் அங்கே பாருங்களேன் காணோம். இருங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம். டன், இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. ஓகே, level 3 ஃபீமேல் ப்ரோ. இதோட கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு, கீழே ப்ளூ கலர், மேலே ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டு.
இதுவே நம்ம டேம் பண்ணிக்கலாம். கலரும் நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம இதை லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் இங்கேருந்து கீழே இறங்குறேன். இதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாமே நான் கையில் கொண்டு வந்துட்டேன். நம்மக்கிட்ட அந்த சூத்திங் பம்பும் இருக்குது, ஏரோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இது அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக இதை நம்மளால் டேம் பண்ண முடியும். ஓகே, பெட்ரோடா நீங்கள் நிற்கட்டும். இப்போ நம்ம இதை அடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷாட் கரெக்டாக ஹெட் ஷாட்டாக வந்திருக்கு. எங்கே ப்ரோ அந்தோட தலை மட்டும் தெரிய மாட்டேங்குது, உடம்பு மட்டும் தலை மாதிரி இருக்குது. வாடா 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 ராஜா, அது பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் நம்ம பேக்கில் போகிற ஸ்பீடு அளவுக்கு இல்லை. நீங்கள் பாரு, ஏய் யார் கூப்பிட்டாங்க? இந்த கேலி மெம்பர்ஸ் தானே? ஆமாம், அங்கே பாருங்களேன் பாவம். ஓ ஓ, எங்கே போகிறேன்? ஓகே, நாக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நான் போய் இதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்றேன். சீக்கிரமாக இதை டேம் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஓகே, ஆரோ எல்லாமே நமக்கு திரும்ப கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சூத்திங் மாமா கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து டீலோவோட கீப்பு தான் சாப்பிடும், அதனால் நம்மக்கிட்ட டீலோ எக் நிறைய இருக்குது. நான் 10 மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதிலே ரொம்ப ஈஸியாகவே டேம் ஆகிடும் நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஹெல்த்து பாருங்கள், 1020னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நல்ல விஷயந்தான், நம்ம இதையே டேம் பண்ணிட்டு போகலாம். இந்த பயோட்டின் கொஞ்சம் வச்சுக்கிறேன். எதுக்கும் இதோட அன்கான்ஷியஸ் லெவல் கம்மியாகும் போது நம்ம ஊட்டி விட்டுலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இங்கேருந்து பார்க்கலாம் எவ்வளோ டைமில் இது நமக்கு டேம் ஆகுதுன்னு. இந்த இடத்துல ஒரு முட்டை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு பெட்ராவோட முட்டையாக தான் இருக்கணும். எல்லோ கலர் ஃபுல்லாகவே பெட்ராவோட முட்டை தான். ஏன்னா பெட்ரா எல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா மேலே பறக்கும்போதே அது முட்டை போட்டு போயிடுது. ஓய் 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 ப்ரோ, டேய் 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 டேய், இங்கே பார் இங்கே பார், என்ன பார் ராஜா. ப்ரோ என்ன ப்ரோ இது, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. இருங்க இருங்க, நம்ம பெட்ரா வச்சு அடித்தா தான் வேலைக்காகும். ப்ரோ நம்ம டேம் பண்ணுற நிலமையில அது பாட்டு கடிச்சிட்டு இருக்கு பாருங்களேன். டேய் 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 டேய், ஓய் இங்கே பார் இங்கே பார் இங்கே பார், என்ன 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 கடி. ஹலோ, வாடா வாடா வாடா, இந்த பக்கம் வாடா ப்ரோ. இது எனக்கு டென்ஷன் ஆகுது ப்ரோ, இந்த மாதிரி எதுக்கு பண்ணுதுன்னு தெரியல. கஷ்டப்பட்டு நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், இது பாருங்களேன் கடிடா. ஓய் என்ன கடி, இங்கே வா இங்கே வா. ஓகே, இதை கொஞ்சம் தூரமாக கூட்டு போனால் தான் நம்ம அதை சேஃபாக பார்த்துக்க முடியும். ஓகே, இன்னும் ஹெல்த்து பாருங்க ப்ரோ, இன்னும் 200 கிட்டே இருக்குது. ஓ ஓகே, நம்மளோட ஹெல்த்து ரொம்பவே கம்மியாகிடுச்சு. இருங்க, நம்ம அவசரப்பட வேணாம். இப்போதைக்கு அது கொஞ்சம் தள்ளி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட்டி போயிட்டு அதை போட்டு தள்ளலாம். பட் இங்கே பாருங்க ப்ரோ, டேமிங் எஃபெக்ட்னஸ் பார்த்தீங்களா, 22% வந்திருக்கு. இதை இல்லைன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ப்ரோ லெவல் கூட. வாடாய் இருங்க ப்ரோ, இதை ஃபஸ்ட்டு நான் போட்டு தள்ளணும்னு எனக்கு கோவப்படுத்திடுச்சு. ஓய் ஓய் ஓய், எங்கே ராஜா போகிற, இங்கே பார். ஓகே, இன்னும் 2 அடி அடிச்சா இது இதோட கதை முடிச்சிடலாம். வாடா வாடா கடிடா, முடிஞ்சால் கடிடா. என்ன, நானும் பார்த்துட்டே இருக்கேன், அது பாட்டுன்னு வந்து கடிச்சிட்டே இருக்குது. நிறைய ஹெல்த்து கம்மி பண்ணி விட்டுருச்சு ப்ரோ நம்ம டியோடி சர்ஸு. இன்னும் இல்லாமல் அதோட டேமிங் எஃபெக்ட்னஸ் வேறு ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அப்படி இல்லைனா நமக்கு எக்ஸ்ட்ராவாக லெவல் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுக்கு. ஓகே, ஏதோ இதிலே நமக்கு டேம் ஆகிடும் இது. ஆனால் ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு அந்த ரெக்ஸு. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, நம்ம கரெக்டாக அடிக்கும்போது வரல பாருங்கள், அது நல்ல விஷயம். ஓகே, கிட்டத்தட்ட இன்னும் டேம் ஆக போகுது. ஆனால் டேமிங் எஃபெக்ட்னஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூட்டு போய் இதை லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டேம் ஆகிடுச்சு. நீங்கள் பாருங்கள், அன்கான்ஷியஸ்லேருந்து வந்தவுடனே அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. இதுக்கப்புறம் எந்த டைனோஸரும் இது கடிக்காது. நம்ம டேம் பண்ணதுக்கப்புறமும் இது ப்ரொடெக்ட் பண்ணிக்கிதுன்னா நமக்கு சேஃப்டி தான், அதுவும் ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, நான் இங்கேருந்து நேராக நம்ம வீட்டுக்கிட்ட போகிறேன். வீட்டுக்கிட்ட இல்லை, நம்ம புதுசாக கட்டின அந்த பேஸ் கிட்ட போகிறேன். அங்கே போய் நம்ம இதை டெலிபோர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ரிக்வெஸ்ட்டை கொடுத்துட்றேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஓகே, எப்படியும் நம்ம அந்த டூயிட் சர்ஸையும் டேம் பண்ணிட்டோம். கலரும் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அது வரைக்கும். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட்டு கிட்ட, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு பின்னாடியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதோட சேடல் ஒன்று அன்லாக் பண்ணணும், அது அப்புறமா நான் பண்ணிக்கிறேன். இது என்ன சாப்பிடும்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இதுவும் மீட்டு தான் சாப்பிடும்னு நினைக்கிறேன். எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதில் ஃபுட் பாட் வச்சுட்டா எது வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். இதோட ஸ்டாட்ஸை பார்த்தா இதோட ஹெல்த்து அதிகமாக இருக்குது, ஸ்டாமினாவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஆக்சிஜன் ஃபுட்டு ஃபுட்டு லெவலும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ப்ரோ. ஓகே, இதுவும் நல்லது தான். வெயிட்டு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, 250 கிலோ. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நம்மளோட அர்ஜென்ட் ஆயிஸை வீட்டிலே விட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் பெட்ராவை கூட்டு வந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணணுன்னு. ஓகே, அங்கே போய்ட்டு இன்னும் நம்ம என்ன வேலை இருக்கோ அதே செய்யலாம். ஓகே, இங்கே பாருங்களேன், நம்ம பக்கத்தில் வந்தோம் ஆனால் பயந்து ஓடிட்டுருக்கு. அங்கே பாருங்களேன், என்ன தான் பண்ணணும்னு தெரியல, எதை பார்த்தாலும் பயந்து ஓடிட்டுருக்கு. ஓகே, அங்கே பாருங்க ப்ரோ, அது மாட்டிக்கிச்சு. ஓ இருங்க இருங்க இருங்க, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது ப்ரோ, இதை நாக் அவுட் பண்ணலாமா? நம்மக்கிட்ட ஏரோஸும் இருக்குது. ஓகே, நான் அடித்து பார்க்குறேன். ஆனால் இது என்ன சாப்பிடும் தெரியாது, என்கிட்ட கிபிலும் எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டைனோசர் எல்லாமே ரா மீட் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அன்கான்ஷியஸ் ஆகிடுச்சு ப்ரோ. இப்போ என்ன பண்ணுறது, இதுக்கு எது கொடுக்குறது? ஓகே இருங்க, நான் ப்ரை மீட் கொடுத்து பார்க்குறேன். என்கிட்ட சூத்திங் பம் இருக்குது. ஓகே, இதையும் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இதை ஊட்டி விட போகிறதில்ல,
ஃபஸ்ட் நம்ம அதுக்கு ப்ரைமேட் கொடுக்கலாம். ப்ரைமேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஓகே டன். என்கிட்ட எதுவுமே இல்லை ப்ரோ, மீட்டு எதுவுமே காணும். இருங்க பக்கத்தில் ஏதாச்சும். ஓகே இங்கே பாருங்கள், நமக்குன்னு ஒரு அடிமை. நான் போய் டக்குன்னு அதை போட்டு தள்ளுறேன். போட்டு தள்ளிட்டு அதுலேருந்து கொஞ்சம் ப்ரைமேட் கிடைக்கும், அதில் எடுத்துகிட்டு வந்து நம்ம இது கொடுக்கலாம். டீம் ஆகுதான் பார்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ, ஆல்மோஸ்ட் இன்னும் ரெண்டு மூணு அடி அடிச்சா இது போட்டு தள்ளிடலாம். இதுலேருந்து நமக்கு ப்ரைமேட்டும் கிடைக்கணும் ப்ளீஸ். ஓகே ஒன்று கிடச்சிருக்கு, மூணு, மொத்தம் நாலு ப்ரைமேட் கிடச்சிருக்கு. நான் கொண்டு போய் டக்குன்னு அதுக்கு கொடுக்குறேன். ஓய் எங்கே போச்சு, ஓய் எங்கே ப்ரோ காணோம், எங்கே விட்டோமா? ஓ இங்கே இருக்கு, இங்கே இருக்குது. டக்குன்னு போய் இதுக்கு ப்ரைமேட் கொடுத்தலாம். ஓ ஏ நம்மக்கிட்ட இல்லை, அது பெட்ராக்கிட்ட இருக்குது, நான் நேராக போய் அது கொடுக்குறேன். ஏய் ப்ரைமேட் குறாடை சாப்பிட போகிறோம், இது சாப்பிட போதா அப்புறம். ஓகே இதை நம்ம இதுக்கு கொடுத்துடலாம். டன். இப்போ இதுக்கு சூத்திங் மாமா ஊட்டி விட்டுறேன், அப்போ தான் ஸ்பீடாக டைம் ஆகும். வெயிட் பண்ணலாம். ஓகே லெட்ஸ் கோ ப்ரோ. இங்கே பாருங்கள், எதிர்பார்க்காமலே நம்ம ஒரு டைனோசரை டேம் பண்ணிட்டோம். போகிற வயலில் ஒரு டைனோசர் கிடச்சிருக்கு. இருங்க நான் ஃபஸ்ட்டு இது ஃபீமேலாக மேலன்னு செக் பண்ணவே இல்லை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எதுவும் யோசிக்காமல் டேம் பண்ணிட்டேன். இருங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள், லெவல் 4 ஃபீமேல் தான் இதுவும். ஓகே நல்ல விஷயம் தான், இதை வச்சும் நம்ம இன்னும் நிறைய திங்ஸையும் கொண்டு வர முடியும். இன்னும் நம்ம குட்ஸில் டேம் பண்ணாலும் நல்லாயிருக்குமே ப்ரோ. இதே மாதிரி குட்ஸில் டேம் பண்ணிட்டோம்னா நம்ம இன்னும் நிறைய திங்ஸை கொண்டு வரலாம், அது இன்னும் நிறைய வெயிட்டை கேரி பண்ணோம். ஓகே நான் இதை ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம். டன். நம்மக்கிட்ட டப்பிஜரோட சேடல் இருக்குது, ஏன்னா நம்ம அந்த தின் ஏரோட பர்சூட் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிது. இதை கொண்டு போய் நான் அதுக்கு கொடுத்துட்றேன். இந்தடா ராஜா வச்சுக்கோ, புது சேடல். ஓகே அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, இது மேலே வச்சதுக்கப்புறம் கலர் போயிடுச்சு. இப்போ நம்ம இது மேலே உட்காரலாம். ஓகே ப்ரோ இதோட ஸ்பீடு அந்தளவுக்கு இல்லை, ஸ்லோவாக தான் ப்ரோ போகுது. ஓகே இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் தூக்கிட்டு போவோம், அதை வச்சு நம்ம கொஞ்சம் வெயிட்டையும் தூக்கிட்டு போகலாம். ஓகே இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம போக போக லெவல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டால் எல்லாமே முடிஞ்சிடும். இது பாருங்கள் மொத்தம் 330 கிலோ தூக்கிட்டு போவோம். நம்ம பெட்ரா விட ரொம்ப அதிகம் தான், அது வரைக்கும் நமக்கு பெனிஃபிட். இருங்க நம்ம பெட்ரா எத்தனை கிலோ தூக்கிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். இது பாருங்கள் ப்ரோ 180 கிலோ, அது வந்து 330 கிலோ, இதை விட அப்படியே டபுளாக இருக்குது. ஏதோ நமக்கு ஃபைனலாக நமக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு டைனோசர் கிடச்சிருக்கு. அதுவும் நான் எதிர்பார்க்காம டேம் பண்ணியிருக்கோம். அது பாருங்கள் வர வழியில் ஒரு டைனோசர், அதுவும் ஃபீமேல் கரெக்டாக கிடச்சிருக்கு. டன். ஓகே ப்ரோ இங்கே பாருங்களேன், இந்த சேர் மாதிரி சிம்பிள் காட்டினா வேறு மாதிரி போய் உட்காந்துட்ருக்கு. இப்போ நம்ம எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையே, வியூ சரியாக இல்லை. என்ன ப்ரோ இது? ஓகே பின்னாடி திரும்பிட்டோம். இருங்க ப்ரோ ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. நம்ம கேமரா மோடில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் நல்லா. ஃபஸ்ட் நான் இங்கேருந்து சேர் மோடு போனோம். ஓ ஓய் என்ன ப்ரோ இது, நேராக போய் கீழே உட்காந்துருச்சு, என்னன்னு தெரியல. இது செட்டிங்ஸே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இருங்க நான் கேமரா மோட் ஆன் பண்ணிக்கிறேன், இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள், நம்ம அந்த டப்பிஜரா மேலே சேர் மேலே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிறோம், செகண்ட் டைம் கிளிக் பண்ணால் என்ன மாதிரி உட்காரோன்னு பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து உட்காந்துருக்கோம். ஓகே இப்போ தேர்ட் டைம் கிளிக் பண்ணால் சென்டருக்கு போயிடும். இந்த மாதிரி சென்டரில் உட்காரும்போது நம்மளால் டப்பிஜராவை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளிக்கில் முன்னாடி போயிடுவோம், அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடும். ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது, அப்போ நம்மளால் அட்டாக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம குட்ஸிலும் டேம் பண்ணலாம், எனக்கு ஒரு பிளான் இருக்குது. பட் நம்ம அதை அடுத்த எபிசோடில் தான் பண்ண போகிறோம். இந்த எபிசோடை நான் இதோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன், இது கொஞ்சம் லென்த்தாகவே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான், நெக்ஸ்ட் வீடியோ வரையும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் குட் பை.